சென்னை ஜிஎஸ்டி சாலை பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன? எத்தனை மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது? சென்னை ஜிஎஸ்டி சாலை பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் மாலை சரியாக ஒரு 6:30 மணியிலிருந்து ஏற்பட்டுள்ளது. சுமார் 1.5 மணி நேரமாக இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதாவது சென்னை பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை உள்ள இந்த ஜிஎஸ்டி சாலையில் அதே இரு மார்க்கத்திலும் அதிக அளவு வணிக நிறுவனங்கள் உள்ளன. அதுவும் இன்று சனிக்கிழமை என்பதாலும் விடுமுறை தினம் என்பதாகவும் மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினம் என தொடர் விடுமுறை வருவதால் சொந்த ஊர்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அதிக வாகனங்கள் இந்த ஜிஎஸ்டி சாலையை கடந்துதான் செல்கின்றன. அதே போல் வந்து இந்த வார விடுமுறை நாட்களில் பல்வேறு கடைகளுக்கு செல்ல வேண்டியவர்கள், வெளியே செல்வர்கள் என ஒரே நேரத்தில் வந்து இங்கே வெளியே கூடியதாலும் வாகனங்கள் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து இப்பகுதியில் சுமார் ஆங்காங்கே போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அதிக வாகனங்கள் காரணமாக இந்த நெரிசல் வந்து காணலாம். குறிப்பாக இந்த வார விடுமுறை நாள் என்பதாலும் இந்த சனிக்கிழமை இந்த வெளியூருக்கு செல்வதாலும் இந்த பேருந்துகளும் அதிக அளவில் நின்று செல்கின்றன. இதனால் வழக்கமாக இன்று பணிக்கு முடித்து பேருந்து மற்றும் கார்கள் இருசக்கர வாகனத்தில் திரும்புவவர்கள் வீடு திரும்ப முடியாமல் அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலையை தான் ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.